ஷர்ட் இன்னும் ஸ்பேண்ட் இதுவும் வந்து ஸ்டெயின் ப்ரூஃப் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங். அது மட்டும் இல்லாமல் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, நம்ம மதுரையில் இருக்கேன். மதுரைக்கு எதுக்கு ப்ரோ வந்திருக்கீங்க அப்படின்னா, ப்ளூ ஐலாண்ட் க்ளோதிங் அப்படின்னு ஒரு க்ளோதிங் ஸ்டோர் அண்ட் மேனுஃபேக்சரர். பாஸ்ட் 15 இயர்ஸாக வந்து அவங்க க்ளோதிங் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்க வந்து லாஸ்ட் 1 இயராக இந்த கோவிட் சுச்சுவேஷன் டைமில் ஒரு இனோவேட்டிவான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஸ்டெயின் ப்ரூஃப் ஷர்ட்ஸ். ஸோ இந்த ஷர்ட்ஸ் வந்து ஆன்லைனில் தான் நம்ம வாங்க முடியும். பாஸ்ட் 1 இயராக இது வந்து நடக்குது. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் நம்ம பிரதர் நிதின் வந்து என்ன ஒரு 2 மந்த்ஸ் பேக்கே வந்து மெயில் பண்ணியிருந்தாரு. கரண்ட் சொல்லி, நவ் த டைம் ஹஸ் கம், நான் ஃபேக்டரிக்கு வந்துட்டேன். டைரக்டா உள்ள போய் ஃபேக்டரியில என்னென்ன ஷர்ட்ஸ்லாம் இருக்கு, அதை எப்படி manufactured பண்றாங்க, இது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன். அட் தி சேம் டைம் நிதின் தி பாஸ் சொல்லிருந்தல, அவர் வந்து ரொம்பவே ஒரு சில்லான ஒரு person and சேம் ஏஜ் குரூப்ன்றனால நல்லாவே என் கூட சிங்க் ஆயிட்டாரு. சோ சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ, வித் ஆல் டீடைல்ஸ் only for my dear brothers and sisters. வாங்க ஃபேக்டரிக்குள்ள போலாம். ப்ரூஃப் ஷர்ட்ஸோட பாஸ் நிதின் இருக்காரு. பிரதர், எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹலோ, தேங்க்ஸ் லாட் ப்ரோ, மதுரை வரைக்கும் எங்கள்கிட்ட வந்ததுக்கு. தேங்க்யூ ப்ரோ. அவர்கிட்ட வந்து அவரோட கம்பெனி பத்தி நிறைய விஷயங்கள் நான் பேசினேன், நிறைய விஷயங்கள் பார்த்தேன், அது எல்லாமே இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நம்ம ஊர், அதுவும் குறிப்பா மதுரையில தயாரிக்கப்படுற ஒரு க்ளோதிங் ஸ்டோர், அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஸ்டெயின் ப்ரூஃப் ஷர்ட்ஸ் பத்தி அவர் சொல்ல போறாரு. சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொன்னாதான் இன்னுமே கிளியரா இருக்கு. நம்ம வந்து ஆன்லைன் வெப்சைட்ல மட்டும் தான் செல் பண்றோம். வெப்சைட்ல மட்டும்தான் இந்த ஸ்டெயின் ப்ரூஃப் ஷர்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. நார்மலா ஷர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா எது ட்ரெண்ட்ல இருக்கு, பிரிண்ட், செக்ஸ், பிளைன், அதான் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி அதே டிசைன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். என்னன்னா இது எல்லாமே ஸ்டெயின் ப்ரூஃப் ஷர்ட்ஸ். Okay. எல்லாமே நம்ம ஸ்டெயின் ப்ரூஃப்ல தான் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஹையஸ்ட் செல்லிங் பாத்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட். அவங்களுக்கு நம்ம கஸ்டமைஸ் தான் பண்ணி கொடுத்தோம். என்ன ஆகும் போதுல நல்ல ஓடிடும் மக்களே, மெர்குரி மாதிரி ஆயிடுச்சு. சின்ன வயசுல நம்ம சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம்ல, இங்க பாருங்க. அவ்வளவுதானா, தட்டி விட்டா தட்டி விடுங்க, முடிஞ்சு அவ்வளவுதான், முடிஞ்சு. நம்ம கை தான் கோலா ஆயிருச்சு. ஒரு கரை எதுவுமே இருக்காது. ஆச்சுன்னா நீங்க லைட்டா தட்டி விட்டு நீங்க பாத்துட்டே இருக்கலாம். இந்த எஃபெக்ட் பேர் என்னன்னா லோட்டஸ் ஹைட்ரோபோபிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதாவது தாமரை எல்லாம் இருக்குல்ல, தாமரை எல்லாம் தண்ணி இப்படிதான் நிக்கும் பாத்திருக்கீங்க. சோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஃபேப்ரிக்ல நாங்க மிமிக் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான், அது ஒரு ப்ராசஸ். சோ இது 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 போடுறதுனால லைக் ஹீட்டா இருக்கும், ஹீட்டா இருக்குமோ இல்ல ஏதோ
ஃபார் எக்ஸாம்பிள் இச்சிங் இருக்குமோ இல்ல டிஃபரெண்ட் எந்த ஒரு ஃபீலிங்குமே இருக்காது. ஏதாவது ஒன்று போட்டோம்னா சூப்பரா இருக்கு, நல்ல சாஃப்டா இருக்கு, அண்ட் வெயிட்டும் வந்து பயங்கர லெஸ் தான். ஆக்சுவலா இது எல்லாமே 50s GSM ஃபேப்ரிக்ன்றும் போது ரொம்ப லைட் வெயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கூல் வந்து மெயின்டைன் இருக்கும். இதை போட்டனால ரொம்ப ஹாட்டா இருக்கும், ஏதோ ஒரு பாலித்தீன் பேக்கெட் போட்ட மாதிரி இருக்கும்லாம் கிடையாது. நார்மல் ஷர்ட்டா இருக்கும், ஏதாவது போட்டும் போது உங்களுக்கு ஞாபகம் வரும் நம்ம ஸ்டெயின் ப்ரூஃப். விண்டர் சீசன் வேற, இப்ப மழை எல்லாம் பெய்யுது, திடீர்னு மழை பெய்யுது, சரி நம்ம வெளியே போறோம் அப்படின்னா நம்ம சட்டம் அடையாது, டக்குன்னு டக்குன்னு காப்பாத்திக்கலாம் காப்பாத்திக்கலாம். நைஸ் ப்ரோ. ஸோ இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, எல்லாமே ஸ்டெயின் ப்ரூஃப். ஸோ இந்த ஷர்ட்ஸ்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க, அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கலர்ஸ்லாம் பாருங்க, எல்லாமே யூனிக் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்னே நான் வந்து சொல்லுவீங்க பாருங்க. இன்கேஸ் டார்க் ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் இருக்கு, டார்க் கலர், லைட் கலர்ஸ் இருக்கு, லைட் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எல்லா கலர்ஸுமே வந்து அவங்களே வச்சிருக்காங்க. இது நல்லா இருக்கு. இந்த ஷர்ட்லாம் பாருங்க, இந்த ஷர்ட்லாம் வந்து செமையா இருக்கு. எல்லா ட்ரெண்ட்லயுமே கொண்டு வந்துட்டீங்க இந்த ஸ்டெயின் ப்ரூஃப். அதுதான் மேட்டர் ஆக்சுவலி. இந்த ஒயிட்ல மட்டும் பண்ணோம், பிளாக்ல மட்டும் பண்ணலாம், நம்மள ட்ரெண்ட்லயும் இருக்கும் அந்த இனோவேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் பண்ணிருப்போம். இந்த மாதிரி பிரிண்ட்ஸும் நிறைய இருக்கும் நார்த் இந்தியால இருந்து. இந்த மாதிரி வைப்ரன்ட் கலர்ஸ் நிறைய இருக்கும் நார்த் இந்தியால தான். இந்த மாதிரி வேற மாதிரி போடுவாங்க இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலி கலையாக போகுது. அடுத்து எங்களோட நல்ல ஒரு ஃபாஸ்ட் செல்லிங்னா இந்த ஃபார்மல்ஸ். இது வந்து ஸ்டெயின் ப்ரூஃப் இல்ல, ஸ்டெயின் ப்ரூஃப் தான். இதுவும் ஸ்டெயின் ப்ரூஃப் ஸ்டெயின் ப்ரூஃப் தான். இப்போ ஆஃபீஸ் வேற இது, இதுவும் 899 ரேஞ்ச் தான். ஓகே, ஐடி பீப்புள் நிறைய வாங்குறாங்க. அதாவது அதை எப்படி சொல்றேன்னா, அவங்களோட ஆஃபீஸ் அந்த ஐடி அட்ரஸ் இருக்கும் இல்ல, அதுக்கே இது நாங்கள் நிறைய டெலிவர் பண்ணியிருக்கோம். அதை வச்சு சொல்றேன், இதுல ஒரு 10-12 கலர் வச்சிருக்கோம். ஸோ இதை போட்டு நல்லா டக்இன் பண்ணி நீங்கள் ஆஃபீஸ் போட்டு போகும்போது ஏதோ காஃபியோ டீயோ பண்ணாலும் நீங்கள் அப்படியே தட்டி விட்டு போயிட்டு. ஆக்சுவலாக ஃபேக்ட்ரி ஷூட்டுன்னு சொன்னோடனே நான் வந்து சரி ஷர்ட்ஸ் இருக்கும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி தான் நினச்சேன். நீங்கள் இங்கே போனால் உங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்க எல்லாத்தையுமே இங்கே டிஸ்பிளே பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு 2 months பேக் தான் சின்ன வயசு இன்ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், சேம் ஸ்டெயின் ப்ரூஃப். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு க்ரீம் கலர் பேண்ட்டை நீங்கள் போட்டு என்ன தான் பண்ணினாலும் எப்படியோ ஒரு அழுக்கு ஊற்றுங்க அப்புறம் ஊற்றி ஊற்றி பார்த்துவோம். ரெடி, இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு பேண்ட் வாங்கிட்டு போய் விளையாடலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வச்சு பார்த்து என்னன்னா, இப்படி தட்டி விட்டா போதும், தட்டி விட்டு அவ்வளோதான். சொல் இதுலயே வந்து டார்க் அண்ட் லைட் கலர் எல்லாமே, நேவி கலர், பிளாக் கலர் எல்லாமே. சோ இப்ப ஸ்டெயின்ல வந்து சின்ன பேண்டோ இருக்கு, ஆமா ஷர்ட்ஸ் இருக்கு, கேஷுவல்ஸ் அண்ட் ஃபார்மலுக்கு வந்து நமக்கு ஒயிட் அண்ட் பிளாக் பிளைன் ஷர்ட்ஸ் இருக்கு, பிளைன் ஷர்ட்ஸ் பண்ணி. சோ மிச்சதெல்லாம் என்ன வச்சிருக்கீங்க? இது வந்து எல்லாமே ப்ராப்பர்ட்டி இனோவேட்டர், அதாவது ஸ்டெயின் ப்ரூஃப் அந்த மாதிரி பண்ணிருக்கோம். கொஞ்சம் டிசைன் இனோவேஷனா போலாமேன்ட்டு தமிழ் ஷர்ட்ஸ் ஒன்னு லான்ச் பண்ணோம். ஓ, இங்க பாருங்க, தமிழ் ரவுத்திரம் பழகு, நம்ம பாரதியார் சிம்பல் போட்டிருக்காங்க. சோ இது ஸ்டெயின் ப்ரூஃப் கிடையாது, இது கேஷுவல் நார்மல் காட்டன் ஷர்ட் டிசைன் இருக்கு, அவ்வளவுதான். இது என்னன்னா, அந்த உள்ள மட்டும் உங்களுக்கு அந்த தமிழ் எழுத்துக்கள் இருக்கும். நீங்க கஃப மடிச்சு விட்டீங்கன்னா இந்த இடத்துல அந்த தமிழ் உள்ள ஃபுல்லாவே இருக்கு. சாம்பிள் பாத்துக்கோங்க. சோ நம்ம வெப்சைட்ல இருந்து இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் மட்டும் தான் ப்ரோ இருக்கும். ஓகே, அதாவது ஒரு நார்மல் ஷர்ட்டே இருக்காது, ஒன்னு டிசைன் இருக்கும் இல்ல ப்ராப்பர்ட்டி இன்னோவேட் தான் இருக்கும். சோ இதான் வந்து நான் சொன்ன தமிழ் பாருங்க, மதுரையில மட்டும்தான் இப்படி பண்ண முடியும். தமிழுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அது உள்ள பாருங்க. கையில மடிச்சு விட்டீங்கன்னாலும் அழகா வரும். தமிழ் லெட்டர்ஸ் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு இந்த ஷர்ட், சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஃபைனலா ஷர்ட் பண்ணு. அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாக்ஸஸ், பாக்ஸஸ் அத நைட் நம்ம நல்லா ஃப்ரீயா போட்டு தூங்குற பாக்ஸஸ். இதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, இது ஆன்டி மைக்ரோபியல். ஓகே, நீங்க நார்மலா பாக்ஸஸ் நைட் போட்டு தூங்குற ரெண்டு நாளுக்கு ஒரு வாஷ் பண்ணுவீங்க. அந்த ஆர்டர் வந்து இருக்காது அப்போ. 5 days வரைக்கும் நீங்க போட்டீங்கனாலும் சுத்தமா ஸ்மெல்லே இருக்காது. ஓகே, நீங்க வீக் ஃபுல்லா போட்டுட்டு சண்டே கூட வச்சீங்கனா போதும், நீங்க வாரம் ஃபுல்லா போட்டுக்கலாம். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் போல இருக்கே. தண்ணி வேஸ்ட் ஆகாதுப்பா. ஹாஸ்டல் பசங்க எல்லாமே நிறைய வாங்குறாங்க. ஆமா, அதுலயே பாக்ஸர்ஸ் இருக்கு, சேம் ஃபேப்ரிக்ஸ்ல பைஜாமாஸும் இருக்கு. ஓகே, கொஞ்சம் விண்டருக்கு ஏத்தாப்புல பைஜாமாஸும் இருக்கு. இதே மெட்டீரியல் இல்ல, பைஜாமா நல்ல இந்த குவாலிட்டி நான் சொல்லி ஆகணும். அண்ட் இட்ஸ் வெரி லைட். அதுதான், நல்ல கம்ஃபர்ட் இருக்கும் ஆக்சுவலா இது. ஸோ இதுவும் ஆன்லைன்ல, ஆமா இது ஆன்லைன் காமிக்கிறது எல்லாமே ஆன்லைன்ல மட்டும் தான் அவைலபிள். ஆமா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நம்ம பிரதர் கிட்ட கேட்டுக்கிட்டோம். ஸ்டெயின் ப்ரூஃப் ஷர்ட்ஸா இருக்கட்டும், காட்டன் ஷர்ட்ஸா இருக்கட்டும், தமிழ் பிராண்டிங் இதுல வந்து அவங்க ஷர்ட்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து பைஜாமாஸ் பார்த்தோம், பாக்ஸர்ஸ் பார்த்தோம், அண்ட் சின்னோஸ் இப்போ புதுசாக 2 months முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம ஊர்ல மேனுபேக்சரிங் பண்றாங்க அப்படின்றப்போ அது வந்து ரொம்பவே சிறப்பான விஷயம். ரொம்ப ஹாப்பி பிரதர் உங்களை மீட் பண்ணதுல. அண்ட் மதுரைக்கு நீங்க இன்வைட் பண்ணீங்க, பட் நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு. சூப்பர், ரொம்ப தேங்க்யூ. என்னோட ப்ராடக்ட்ஸை பாத்தீங்க, இப்போ இது எப்படி செய்யறோன்றத ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போறேன். கூட்டு போறீங்க? ஃபேக்டரிக்கு போறோம். ஃபேக்டரியில என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. சூப்பரா இருக்கு.
டைரக்டா ஃபேக்டரியை நம்ம நிதின் பிரதர் ஃபுல்லா சுத்தி காட்டிட்டாரு. சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டெயின் ப்ரூஃப் ஷர்ட் அண்ட் ஒரு சின்ன பேண்ட், இதுவும் வந்து ஸ்டெயின் ப்ரூஃப் தான். இது ரெண்டுமே கொடுத்தாங்க. இது ரெண்டுத்தையும் நான் போட்டு பார்க்க போறேன், எனக்கு எப்படி நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கான்னு. இந்த ப்ளூ ஐலாண்ட் ஒரிஜினல் இந்த ஃபேக்டரி ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டோரோட வர்க்கர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து விமென் ஒர்க் பண்றாங்க, 10% தான் வந்து மென் ஒர்க் பண்றாங்க. அண்ட் அதுவும் எதுக்காகனா ஹெவியான மெட்டீரியல் எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு தான் மென் இருக்காங்க. அண்ட் ஸ்டெயின் ப்ரூஃப் ஷர்ட்ஸா இருக்கட்டும், பேண்ட்ஸா இருக்கட்டும், அட் த சேம் டைம் கேஷுவல் ஷர்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கீழே அந்த ஃபேப்ரிக்கை எடுத்துட்டு வராங்க. அந்த ஒரு பெரிய ரோல் இருந்துச்சு, அந்த ரோலை தூக்கவே கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு. அதை அன்ரோல் பண்ணி நீட்டாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு நம்ம ஷர்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி 36-46 வரைக்கும் இந்த சைஸஸ் இருக்கனால ப்ளூ ஐலாண்ட்ல அதை நல்லா நீட்டாக கட் பண்ணும், ரொம்ப ப்ரிசைஸாக கட் பண்ணி அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பான ஸ்டிச்சிங்க்கு அனுப்புறாங்க. இந்த ஸ்டிச்சிங் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 150 விமென் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து லைன் பை லைன் தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து காலர் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து இந்த கஃப் பண்ணுவாங்க, ஒருத்தர் இந்த பட்டி பண்ணுவாங்க, அப்புறம் இந்த காஜான் சொல்லுவாங்க ஹோல் போடுறது, அதுக்கப்புறம் பட்டன் ஸ்டிச் பண்ணுறது. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஷர்ட்டை வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு வேலை இருக்கு. அண்ட் எல்லாரோட மெஷின்லையுமே வந்து அவங்களோட நேம் அண்ட் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இவங்க இருக்காங்க, நம்ம ஊர் நம்ம மதுரையில் இருக்காங்க அப்படின்றப்போ அது வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அப்படியே ட்ராவல் பண்ணி நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகும்போது அங்கேயும் விமன் தான் இருந்தாங்க, அம்மாக்கள், அதுக்கப்புறம் நம்மளோட டியர் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. உள்ளே என்ட்ரானப்பவே ஒரு ஸ்மைலோட நம்மளை வந்து ரிசீவ் பண்ணாங்க, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக் பண்ணுறாங்க, கீழே ஃப்ளோரில் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண இந்த ஷர்ட்ஸு பேண்ட்ஸு எல்லாத்தையுமே வந்து குவாலிட்டி செக் பண்ணி அதில் ஏதாச்சும் நூலாக இருக்கட்டும், ஒரு ஸ்டிச்சிங் டிஃபெக்ட் இருக்கா எல்லாத்தையுமே செக் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராசஸ் அனுப்புறாங்க. அதான் வந்து அயனிங் ப்ராசஸ். ஸோ இந்த அயனிங் ப்ராசஸ் பயங்கர வேகமாக நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அயனிங் வந்து இப்போ நீங்கள் புதுசாக ஒரு சட்டை வாங்குறீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும்ல ஸ்டிஃபாக, அந்த அயனிங் வந்து இங்கே தான் நடக்குது. பயங்கர வேக வேகமாக பண்ணுறாங்க. இந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2D நெக்ஸ்ட் லெவலில் தான் இருக்குது. அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை நீட்டாக பேக் பண்ணுறாங்க. ஒரு ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இங்கே இந்த இதுக்குள்ளே வந்து பின் பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து இந்த லேபிளிங்காக இருக்கட்டும், இங்கே பாருங்கள் ப்ளூ ஐலாண்ட் லேபிளிங்காக இருக்கட்டும், இதுக்குள்ளே வந்து கார்ட்போர்டு வைக்கிறதா இருக்கட்டும், இந்த கிளிப்ஸ் போடுறதா இருக்கட்டும், ஃபைனலாக வந்து இந்த டேக் போடுறாங்கள, இது வரைக்கும் ப்ராசஸ் முடிஞ்சு ஒரு கவருக்குள்ளே போட்டு அதை அப்படியே எடுத்து பெரிய பெரிய பாக்ஸஸில் வந்து அவங்க போடுறாங்க. அது எதுக்குன்னா தோஸ் ஆர் ஆல் ஆர்டர்ஸ். இங்கேருந்து ஷர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம சென்னையாக இருக்கட்டும், பேன் இண்டியா எல்லா இடத்துலையும் ஆன்லைன் யார் யாரெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது போய் சேருது. இந்த கம்ப்ளீட் ப்ராசஸை பார்க்கறதுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 minutes ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் காலையில 10 மணிலிருந்து ஈவினிங் 6:30-7:30 வரைக்கும் இவங்க எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. லைக் ஒரு 8 hours இருக்கிற ஒரு ஹார்ட் ஒர்க்கை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேக்டரிலாம் நீங்க போகும்போது ஒரு தடவை ஃபேக்டரிக்குள்ள என்ன நடக்குதுன்றதை விசிட் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இந்த ஃபேக்டரியில எல்லாருமே அவங்களோட வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஹாப்பி. ப்ளூ ஐலாண்ட் ஃபேக்டரியை விசிட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன், அதை வந்து நான் ரொம்ப ப்ரிஷியஸாக நினைக்கிறேன். அண்ட் பிரதர் கொடுத்த இந்த ஷர்ட்டையும் பேண்ட்டையும் போட வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ டைரக்டாக போயிட்டு பேண்ட்டையும் ஷர்ட்டையும் போட்டுடலாமாப்பா, போட்டு கீழே போட்டுலாம், எனக்கு போட்டுடலாமா, போடுங்க போடுங்க, வாங்க போங்க. ட்ரெஸ் மாற்ற போயிருக்காருல்ல, அப்புறம் வந்தனே நம்ம இந்த டீ அவர் மேலே அடிச்சு சும்மா ஒரு பிராங்கன் பண்ணுவோமா, அவர் எத்தனை பேரை பண்ணுறாரு, சும்மா அடிச்சு பார்ப்போமா, சும்மா அடிச்சு பாப்போம், இருங்க என்னன்னு பார்ப்போம், வரட்டும் வரட்டும். ஓகே தட்ஸ் வந்தாச்சு. எப்படி இருக்கு ட்ரெஸ் ப்ரோ? என்ன ப்ரோ பண்ணீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, ஸ்டெயின் ப்ரூஃப் ஷர்ட்டில் அதான் அடிச்சு பார்த்தேன் பார்த்தீங்களா. இதுதான் இதான் ப்ரோ ஆக்சுவலி ஸ்டெயின் ப்ரூஃப்ன்றது பார்த்தீங்களா. உங்களுக்கு இது வந்து நின்னதுக்கு அப்புறம் நீங்கள் ஊற்றி இருக்கலாம்ல ப்ரோ, ஷார்ட் நல்லாவே வந்திருக்காது இப்போ வந்துருக்கு. இல்லை இல்லை ப்ரோ, ஒன்றும் இல்லை, நீங்கள் இருங்க, ஒன்றும் இல்லை. டிஷ்யூ வச்சு இது பண்ணாலும் போயிடும் ப்ரோ, ப்ரோ டிஷ்யூ வச்சு பண்ணால் போயிடும், ஷார்ட் கரெக்டாகவே கிடைக்காது ப்ரோ. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்னமோ நான் சொல்கிறத தாண்டி நீங்கள் வேறு என்னென்னமோ பண்ணுறீங்க. சரி இருங்க ப்ரோ, இருங்க ப்ரோ, டென்ஷனாக இருக்கேன், டென்ஷன் பாருங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, கரெக்டாக டென்ஷன் கட் பண்ணுறா, போதுங்க கட் பண்ணு. இல்லை ப்ரோ இருங்க, ஏன் டென்ஷனாக நீங்க வாங்க, ஏ பேக்கப் பண்ணுங்க போதும் ப்ரோ. என்ன ப்ரோ டென்ஷன் ஆகிட்டாரா? So that's it. Thank you so much, dear brothers and sisters, for watching the video. And என்ன ப்ரோ என்னங்க பண்றீங்க, என்ன வீடியோ முடிக்கணும்ல ப்ரோ, முடிச்சதுன்னா நல்லா இருக்கும். கோச்சிக்கல
நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு பிராங்குகள் நாங்க பாத்துருக்கோம் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் நிறைய பண்ணிருக்காங்க. போதும் ப்ரோ. இல்ல ப்ரோ நீங்க நிறைய ஊத்திட்டீங்க ப்ரோ, நான் கொஞ்சம் தான் ஊத்திருக்கேன். இங்க பாருங்க அவ்வளவுதான்ல முடிஞ்சிருச்சு. கிரேட் கிரியாளன் மேஜிக் ஷோ.